ஆங்கிலத்திற்கு பதில் இணைப்பு மொழியாக ஹிந்தி என்ற ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம் போன்ற ஹிந்தி பேசாத மாநிலங்களில் தலைவர்கள் கொந்தளிப்பு. அமித்ஷாவின் கருத்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வேட்டு வைக்கும் செயல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். ஹிந்தி மாநிலம் போதும், இந்திய மாநிலங்கள் தேவையில்லை என்று அமித்ஷா நினைக்கிறாரா என்று கேள்வி. ஒரே நாடு ஒரே மொழி என்னும் பாசிச போக்கை வலுவாக திணிக்கும் ஆபத்தான முயற்சி என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கண்டனம். ஒன்றிய அரசின் தந்திரங்களை தாய்மொழி கொண்டு மக்கள் வெல்வார்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ட்வீட். ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மீது கலாச்சார பயங்கரவாதத்தை ஒன்றிய அரசு கட்டவிழ்த்து விடுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சித்தராமையா விமர்சனம். தனிப்பட்ட அஜெண்டாவை திணிக்க முயற்சிக்கும் பாரதிய ஜனதாவின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்று மதசார்பற்ற ஜனதா தளம் சாடல். கர்நாடகாவில் ஏசி வெடித்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. தீ மட்டுமின்றி ஏசியில் இருந்து வெளியேறிய விஷவாயும் சுவாசித்ததாலும் உயிரிழந்திருக்கலாம் என தகவல். மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஊராட்சிகளில் வேலை உறுதி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பணியில் முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலாவுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா? சென்னை நீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை தீர்ப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பாமக இளைஞர் அணித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கான சட்டத்தை இயற்ற வேண்டும் என கோரிக்கை. சாத்தான்குளம் வழக்கில் உதவி ஆய்வாளர் ரகுகணேஷுக்கு ஜாமீன் வழங்க சிபிஐ எதிர்ப்பு. தந்தை மகன் இருவரையும் காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வாதம். உலகிலேயே இந்தியாவில்தான் எரிபொருள் விலை அதிகம் என்று ஆய்வில் உறுதி. பொருளாதார நெருக்கடியில் விழிப்பிதுங்கும் இலங்கையை காட்டிலும் இந்தியாவில் விலை அதிகம். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியால் தாக்குப்பிடிக்க முடியாமல் மேலும் 4 பேர் அகதிகளாக தனுஷ்கோடிக்கு வருகை. இந்திய கடலோர காவல் படையினர் தீவிர விசாரணை. முல்லைப் பெரியாறு மேற்பார்வை குழுவுக்கு மேலும் 3 உறுப்பினர்களை நியமித்தது உச்சநீதிமன்றம். அணை பாதுகாப்பு ஆணையம் செயற்பாட்டிற்கு வரும் வரை மேற்பார்வை குழுவுக்கே முழு அதிகாரம் என்றும் உத்தரவு. பெண் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்திய வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் பகிரங்க மன்னிப்பு கோரினார் நடிகர் எஸ் வி சேகர். மன்னிப்பு கேட்பதற்காக வெட்கப்படவில்லை என்று பேச்சு. சென்னையில் 1800 ஆண்டுகளுக்கு முந்தைய சிவலிங்கம் சிலை மீட்பு. அமெரிக்காவுக்கு கடத்த முயன்ற போது சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிப்பு. ஹஜ் பயணத்திற்கான புறப்பாடு தளமாக சென்னையை மீண்டும் அறிவிக்கப்படுமா? தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை பரிசீலிக்குமாறு ஹஜ் கமிட்டிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி தட்டுப்பாட்டால் 4 அலகுகளில் மின் உற்பத்தி நிறுத்தம். கப்பல் மூலமாக 1 யூனிட்டுக்கு தேவையான நிலக்கரி மட்டுமே வருவதாக தகவல். ஆந்திராவில் பிரியாணி கடை உரிமையாளரை நடு ரோட்டிற்கு இழுத்து வந்து மிளகாய் பொடி வீசி அடித்து உதைத்த பெண். 3 உறவை திடீரென முறித்துக் கொண்டு பாதையிலேயே கழற்றிவிட முயன்றதால் ஆவேசம்.
பெங்களூருவில் 7 தனியார் பள்ளிகளுக்கு ஒரே நேரத்தில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். பள்ளிகளிலிருந்து அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றிவிட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் நாளை மறுநாள் முதல் தனியார் மையங்களிலும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். அரசு மையங்களிலும் வழக்கம் போல இலவச தடுப்பூசி முகாம் செயல்படும் என ஒன்றிய அரசு அறிவிப்பு. ஏடிஎம் மையங்களில் கார்டை பயன்படுத்தாமல் பணம் எடுக்கும் வசதி நாடு முழுவதும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.